கரீம் வலைக்கும் வரமத்துல்லாஹித்து இன்று ஒரு தகவல் என்ற தளத்தில் இணைந்திருக்கும் கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே நல்லோர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே தினந்தோறும் குரான் ஹதீஸ் அல்லது நல்லோர்களது வாழ்வு வழிமுறைகளிலிருந்து நல்ல பல தகவல்கள் உங்களது சிந்தனைக்கு விருந்தாக படைக்கப்படுகிறது கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஐயாமொல் பீப் என்று சொல்லப்படுகிற வெள்ளை நாட்களினுடைய நோன்பு பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நோன்பு என்றாலே வெறுமனே ரமதான் மாதம் மட்டும் நோற்பது என்ற ஒரு நினைப்பு நம்மவர்களில் பலருக்கு இருக்கிறது ரமதான் மாதம் அந்த ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நோற்பது ஃபர்தாகும் இது தவிர சுன்னத்தான உபரியான நோன்புகள் எல்லாம் இருக்கின்றது நவி அவர்கள் அடையாளம் காட்டினார்கள் அதை செய்ய வேண்டும் வேண்டுமென்று ஏவியிருக்கிறார்கள் பார்க்கிறோம் பொதுவாக நோன்பினால் மருத்துவ பலன்கள் ஏராளம் இருக்கிறது என்பதை இஸ்லாமிய பெருமக்களாகிய நாம் நன்கறிந்திருக்கிறோம் நோன்பிருப்பதால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறுகிறது உடல் சுத்தமடைகிறது தடிப்பமான உடல் கொழுப்புடைய உடல் அதனுடைய எடை குறைகிறது மூளை சுத்தமடைகிறது உடல் புத்துணர்வு பெறுகிறது இளமையான தோற்றம் அவரிடத்தில் ஏற்படுகிறது போன்ற மருத்துவ குலன் குணங்கள் எல்லாம் இந்த நோன்பில் அதிகம் இருப்பதை நாம் அறிகிறோம் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்திலும் பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு என்ற தினத்திலே நோன்பு நோற்பதை நபிகள் செல்லவதாக அழகி செல்லும் அவர்கள் வழக்கமாக்கி வைத்திருக்கிறார்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களின் வாயிலாக பார்க்கிறோம் ஒவ்வொரு மாதத்திலும் பிறை பதிமூணு பதினாலு பதினைந்து என்று சொல்லப்படுகிற இந்த தினத்தினுடைய நோன்புக்கு பெயர்தான் ஐயாமுல் பீயத் என்பதாக சொல்வோம் உடைய நோன்புகள் ஐயாமுல் பீத் என்று சொன்னால் வெள்ளை நாட்கள் என்பது பொருள் வெள்ளை நாட்களினுடைய நோன்புகள் இந்த நோன்பை நோற்பது சுன்னத்து மார்க்கத்திலே ஏன் ஐயாமுல் பீல் வெள்ளை நாட்கள் என்று இதற்கு சொல்லப்படுகிறது என்றால் அந்த மூன்று இரவுகளும் சந்திரனின் ஒளி அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம் சந்திரனின் ஒளி அந்த மூன்று தினங்களும் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் அதற்கு அய்யாமல் பியம் வெள்ளை தினங்கள் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது சரி இந்த நாட்களில் ஏன் நோன்பு நோக்க வேண்டும் இந்த நாட்களில் நோன்பு நோப்பதை ஏன் சுன்னத்தாக மார்க்கம் சொல்லுகிறது என்றால் இந்த பூமியிலே பெரும்பாலும் எழுபத்தோரு சதவீதம் தண்ணீர் இருக்கிறது இருபத்தொன்பது சதவீதம் நிலம் இருக்கிறது இதேபோன்றுதான் மனிதனுடைய உடலிலும் எழுபத்தோரு சதவீதம் நீரும் இருபத்தொன்போது சதவீதம் மற்ற வஸ்துக்களும் இருக்கிறது ஒவ்வொரு மாதத்தின் பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு என்ற இந்த ஐயாமல் பீல்துடைய தினங்களிலே சந்திரனின் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் காரணத்தினால் இந்த பூமியில் உள்ள கடல் ஒவ்வொரு மாதத்திலும் திரை பதிமூணு பதினாலு பதினஞ்சு போன்ற நாட்களில் இந்த சந்திரனுடைய ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் காரணத்தினால இந்த பூமியில் உள்ள கடல் ஆறு ஏரி போன்ற நீர்நிலைகளெல்லாம் கொந்தளிக்கும் நிலை ஏற்படுகிறது அதாவது அந்த நீரை சந்திரனானது தன்னுடைய ஈர்ப்பு விசையினால் அது ஈர்க்கப்படுவதால் சந்திரன் தன்னுடைய ஈர்ப்பு விசையால் அதை ஈர்ப்பதால் அது ஈர்க்கப்படுவதால் அவ்வாறு நிகழ்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்லித் தருகிறார்கள் இதே போலதான் மனித உடலில் உள்ள நீர் சந்திர ஈர்ப்பு விசையால் அந்த தினங்களில் ஈர்க்கப்படுகிறது உடலிலே நீர் இருக்கிறது மூளை ரத்தம் இவையெல்லாம் நீர் சார்ந்த ஒன்று இவையெல்லாம் அந்த குறிப்பிட்ட தினங்களில் சந்திர ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்படுகிறது இதனால் உடலில் பல்வேறு விளைவுகள் ஏற்படுகிறது அந்த நேரத்திலே மூளையானது சமநிலை தவறுகிறது இதனால் மனநோய் வருகிற வாய்ப்பு இருக்கிறது பிரஷர் பிபி என்று சொல்லப்படுகிற ரத்த அழுத்தம் அதிகமாகும் இதனால் இதய நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சர்க்கரை வியாதி சர்க்கரை உடலில் அதிகப்படுத்தப்படுகிறது அந்த நேரத்தில் அதேபோல பாலியல் உணர்வு அந்த நேரத்தில் அதிகமாக மேலோங்கும் இதனால் இவர் தவறு செய்கிற ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டு விடுவார் அதனாலதான் குரானினுடைய உத்தரவின்படி பிரயாணத்தில் நோன்பு நோற்பது வேண்டாம் என்று குரான் சொல்லும் நீங்கள் பிரயாணத்தில் இருந்தாலோ நோயாளிகளாக இருந்தாலோ என்று அல்லாஹு காலா சொல்லித் தரசான் திருமறையில் பிரயாணத்தில் இருந்தால் நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் சலுகை உண்டு என்பது குரானின் உத்தரவாக இருந்தாலும் பெருமானார் சல்லல்லாஹா அலேஹிவசல்லம் அவர்கள் அய்யாமுல் பீத் என்று சொல்லப்படுகிற இந்த வெள்ளை தினங்களினுடைய நோன்பை பிரயாணத்திலும் விட்டுவிட வேண்டாம் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன இந்த தினத்தினுடைய நோன்பு என்பது உடலுக்கு அதிகமான பாதுகாப்பை தருகிறது சந்திர ஈர்ப்பு விசையால் ஏற்படுகிற கெடுதிகளிலிருந்து இந்த மனிதனுடைய உடலையும் உள்ளத்தையும் பாதுகாக்கிறது என்ற காரணத்தினால் அதனால பிரயாணத்தில் இருந்தாலும் ஐயாமல் பீலுடைய நோன்பை விட வேண்டாம் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம் இதனால் மருத்துவ பலன்கள் இருக்கிறது நாம் மேலே சொன்னது போல மருத்துவ பலன்கள் இருக்கிறது குறிப்பாக தனிமையாக தனிமையில் இருக்கக்கூடிய ஆண் மனைவி இல்லாமல் தனியாக வசிக்கக்கூடிய ஒரு ஆண் அல்லது அயல் நாடுகளில் மனைவியை தன்னுடைய தாய் நாட்டில் விட்டு விட்டு அயல் தனிமையில் இருந்து வேலை செய்யக்கூடிய ஆண் அதேபோல கணவன் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்றது பான் உள்ளூரில் தனிமையாக இருக்கக்கூடிய பெண் இவர்கள் இந்த நோன்பு வைப்பதால் பலன் இருக்கிறது அதேபோல பிபி சுகர் உடையவர்கள் இந்த நோன்புகளை இந்த தினத்தினுடைய நோன்புகளை நோற்பதால் அதிக பலன் ஏற்படுகிறது இந்த தினத்திலே ரத்தத்தை வெளியேற்றுவதால் உடலில் இருக்கக்கூடிய அபரிமிதமான ரத்தத்தை வெளியேற்றுவதால் உடல் ராகத் தடைகிறது அதேபோல நோயே வரக்கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் எனக்கு நோயே வரக்கூடாதுங்க நான் சாகர வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும் எந்த நோய் வரக்கூடாது அப்படின்னு பெரியப்படுறவங்க ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய மூன்று தினங்கள் நோன்பு நோற்பதால் ஏராளமான பலாபலன்கள் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் குறிப்பாக இது நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களது சுன்னத் ஐயாமல் உடைய அந்த நோன்புகள் வைக்க வேண்டும் என்பது எனவே அதை வைத்து பலன்களை பெறக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய துவாவை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் நல்லருளை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகத்து